ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கல்பனா ஃபேஷன் ஸ்கூல். நம்ம சுகர் பீடில் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து சுகர் பீட் எடுத்திருக்கோம். குட்டி குட்டியாக இந்த கோல்டன் கலரில் இருக்கும். அதுக்கு உண்டான நார்மல் ஸ்விங் த்ரெட்டு, சுகர் பீடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பீட்ஸ் போடுறதுக்கு உண்டான நம்ம ஆரி நீடில், நார்மலாக நம்ம எப்போவும் செயின் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு அதில் நம்ம இப்போ ரெண்டு ரெண்டு பீட்ஸாக இப்போ அந்த செயின் எடுத்துருக்கோம் இல்லைங்களா. இந்த செயின் எடுத்துருக்கிறதுல நீரில் போட்டு மாட்டிட்டு நம்ம கீழேயும் கொஞ்சம் இழுத்து பிடிச்சிட்டு நீங்கள் தள்ளினீங்கன்னா போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை கரெக்டாக அதை இழுத்துட்டு நம்ம எஜ்ஜில் நம்ம வந்து அந்த நீரில் வந்து ரோல் பண்ணோன்னா அதில் மாட்டி அடுத்த செயின் வந்துடும். திருப்பியும் ரெண்டு ரெண்டாக நிறையா எடுக்கலாம்னா எடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ரெண்டு ரெண்டு பீடாக நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம பிடிச்சிட்டு நம்ம நடுவரில் வச்சு ரெண்டு ரெண்டு பீடாக கீழேயும் இழுத்து கொஞ்சம் பிடிக்கணும். இடையில மேலேயும் நம்ம வந்து இழுத்து ரெண்டு பக்கம் பிடிச்சிட்டோம்னா தான் அந்த பீடு வந்து உள்ளே போகும். திருப்பியும் ரெண்டு பீடு எடுத்துகிட்டு ஒரு வெறும் செயின் தான், செயின் ஸ்டிச்சிலேயே வந்து நம்ம அந்த செயின்குள்ளே நம்ம பீடை வந்து விட போகிறோம், அவ்வளோதான். நம்ம ஸ்விங் த்ரெட்டுங்கிறனால கொஞ்சம் மெல்லிசாக தெரியும். அந்த நீடுக்கும் அதுக்கும் அது செட் ஆயிரும், அந்த ரெண்டுக்குமே செட் ஆயிரும். இது வந்து நெக்கோட நம்ம அவுட்லைனுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அது பக்கம் பார்த்திங்கன்னா நான் அவுட்லைன் நம்ம இந்த மாதிரி கொடி டிசைனுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அவுட்லைன் நிறைய ஃப்ளவர்க்கு எல்லாமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். சுகர் பீட் இல்லாமல் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப கம்மி. சுகர் பீட் கண்டிப்பாக வச்சு எல்லா ப்ளவுஸுக்குமே நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். சிம்பிள் ஒர்க் யாராச்சும் கேட்டாங்கன்னா மட்டும்தான் த்ரெட் இருக்கலாம். நம்ம சில்க் த்ரெட் வச்சு, நம்ம ஜரி த்ரெட் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பேசிக் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக ஒர்க்கை நம்ம கற்றுக்கிட்டாலே நம்ம நிறைய பண்ணலாம். அதில் நிறைய பீடு எடுத்தும் நம்ம அந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக விட்டு விட்டு கூட போடலாம். அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நம்ம இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்ம ஒரு ரெண்டு ரெண்டாக எடுக்கலாம். இப்போ லாக் போட்டு நான் இதை வந்து முடிச்சுட்றேன். லாக் வந்து எப்பவும் போல தான், பொறுமையாக நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். இப்போ நம்ம வந்து பெரிய பீடை வச்சு எப்படி வந்து ஸ்டிச் போடுறதுங்கிறத பார்க்கலாம். சுகர் பீடு வச்சு போட்டோம் இல்லைங்களா, இப்போ பெரிய பீடு வச்சு போடலாம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா பெரிய பீடு இந்த மாதிரி பெருசாக இருக்கும், கோல்டன் கலரில் நிறைய கலர்ஸ் கிடைக்குது இந்த மாதிரி. இப்போ அதுக்கு ஸ்விங் த்ரெட்டு, நார்மல் வந்து நம்ம ஜரி த்ரெட்டு போடுவோம் பார்த்திங்களா, நம்ம ஆரி நீடில் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து ஹோல்ஸ் பெருசாக இருக்கிறதுனால நம்ம அந்த ரெண்டு நீடிலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஜர்தோசி நீடில் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வந்து த்ரெட் நீடிலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி செயின் எடுத்துகிட்டு ஒவ்வொரு பீடாக ஒவ்வொரு செயினில் விட்டு நம்ம அந்த குட்டி பீடாக இருக்கிறதுனால ரெண்டு ரெண்டு விட்டோம். நிறைய எடுத்தாலும் அதை தூக்கிக்குங்கிறதுனால நம்ம ரெண்டு ரெண்டாக எடுத்தோம். இப்போ இது பெரிய பீடுங்கிறதுனால ஒவ்வொரு பீடுக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சு அந்த மாதிரி போட்டுருங்க. ஒவ்வொரு செயின்குள்ளேயும் ஒரு ஒரு பீடு இந்த மாதிரி விட்டு எடுத்துகிட்டு வாங்க. உங்களால் இந்த நீடில் வந்து நிறையா பீட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னா
கரெக்டாக அந்த பேலன்ஸ் பண்ணி வரணும். நம்ம அந்த விரலை வச்சு வச்சு ஒரு விரலை பிடிச்சிட்டு ஒரு விரலை தள்ளணும் ஒவ்வொரு பீட்ஸையும். அதனால் பொறுமையாக நீங்கள் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு நிறைய பீட் எடுக்க வந்துடும். இதுவும் நம்ம வந்து நம்ம அவுட்லைனுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ளவுஸோட கண்டிப்பாக ஒவ்வொரு நம்ம வந்து ஒவ்வொரு லைன், ஒரு சுகர் பீடு, ஒரு லைன் பெரிய பீடு, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு செயின் ஸ்டோன் அந்த மாதிரி நம்ம கொண்டு வருவோம். அதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பீட் ஒர்க் எல்லாமே யூஸ் ஆகும். ரெண்டு ரெண்டு பீடாக எடுத்தோம்னா இதுவும் தூக்கி நிற்குங்கிறதுனால லூஸ் விழுந்துடும். நம்ம லூஸ் விழுகிறப்ப பார்க்குறக்கு அசிங்கமாக இருக்கும். அதனால் நம்ம ஒவ்வொரு பீட்ஸாக அதில் போட போகிறோம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் கேப் விட்டு போட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கேப் இல்லாமல் ஒன்று ஒன்றா பார்த்து டச்லேயே வாங்க, எந்த கேப்பும் இல்லாமல். விங் த்ரெட் வந்து ப்ளவுஸுக்கு எந்த கலர் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து ஏதோ ஒரு கலர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன், லைட் கலராக நான் கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன். பிளாக்கே எடுத்தேன்னா தெரியாதுங்கிறதுனால நான் கொஞ்சம் ரெட் கலராக எடுத்திருக்கேன். இப்போ லாக் போட்டு நம்ம எப்போவும் போல் இது முடிச்சிடலாம். என்னோடய சேனலை வந்து மறக்காமல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.